அந்த கார்த்திக் நான் கமெண்ட் சொல்றேன். உங்க கார்த்திக் கமெண்ட் பண்றாரு பாருங்க, அந்த கார்த்திக் லைவ்ல தான் இருக்காரு. புடிங்க வர, புடிங்க. நீ கார்த்தி நேம வச்சு இருக்க யாரும் விட மாட்ட போல. கார்த்தி செத்தா கார்த்திக் நீங்க நல்லவேளை நீங்க ட்ரோல் பண்ணது நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு வாட்டி அந்த ட்ரோல் பண்ணுங்க. இப்ப அம்மா அக்காவுக்கு இதான் பிரச்சனை, செல்ஃபி எடுக்கிறாங்க, அதங்க பேசுகாமிய. ஆமா அக்காவுக்கு இப்பதான் பிரச்சனை. வெளியில போனா ஆட்டோகிராஃப் செல்பி அப்படி அப்படி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னக்கா? ஆமா ஆமா அப்படியா? சரி கண்டிப்பா ஆமா. எடுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி படத்துல நடிங்க, ஹாலிவுட் படத்துல நடிங்க. ஏதோ டைட்டானிக் 2 படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன், அங்க போய் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய ஒரு நடிகையா வரணும் நீங்க, எனக்கு அதான் ஆசை. காதல் நடிகைனா நான் வந்து காதல் வேண்டாம். தோல்வி அடைஞ்சா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி. காதலோட தோல்விதான் உங்க வாழ்க்கையோட வெற்றின்னு ஒரு பாட்டு வேற இருக்கு. என் வாய்ஸ் தான் எல்லாரும் ரிங் டோனா வைக்க போறாங்களாம். அப்ப வந்து போன் அவ்வளவுதான் வெடிச்சிடும், சதறிடும். இல்ல சும்மா சொன்ன. கார்த்தி இருக்கான்னு எனக்கு தெரியுமேனு கமெண்ட் பண்ணிருக்காங்க. கேளுங்கப்பா, என் கார்த்தியை கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. கார்த்திய கொடுங்க ஐயா, இவ கிட்ட கொடுங்க. அவங்க ஆசையா அவங்களை கொஞ்சம் நம்ம அந்த கார்த்திய. கார்த்தி இப்ப உங்க கையில கிடைச்சிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க பக்கத்துல உங்க கார்த்தி வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? கார்த்தி வந்தானா அவன் கால்ல போய் விழுந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை ஏத்துக்கோ, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன், போன் யூஸ் பண்ண மாட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிருவான். கல்யாணம் பண்ண மாட்டேன், போன் யூஸ் பண்ண. அப்ப அதுக்கப்புறம் போனை யூஸ் பண்ண மாட்டீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக. காப்பாத்துருவான். கார்த்தி தான் முக்கியம், ஏன்னா இல்லாத ஒரு இல்லாத கார்த்தி ட்ரெண்டுங்கிறாங்க, அதை நிரூபிக்கிறது இல்லையா? அப்போ கார்த்தி வந்துட்டாருன்னா போன் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த படத்தில் நடித்து ஹீரோயின் ஆகணும் அந்த அந்த ஆசையும் அதோட போகுதா, முடிஞ்சிருமா? சேலம் மணிய பாருங்க, திவ்யா கலச்சி மூஞ்சி மோரையும் பாரு, தக்காளி ஜூஸ் மாதிரி இருக்கான். கரெக்டா சொல்லிருக்க அப்படியா? சே தப்பா சொல்லிருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஆக்டர் கார்த்திகே பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு யூடியூப்ல வந்து லைக் வரும்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு தலைப்பு வச்சுக்கிறாங்க, கார்த்தியை கண்டுபிடிச்சாச்சுன்னு வைக்கிறாங்க. என்ன சும்மா இருக்கேனே வந்து வந்து திட்டுறாங்க, பதில் நான் திட்டி வீடியோ போடுவேன்னு. இங்க ஒருத்தர் வந்து நான் தான் கார்த்திக் வாங்க லவ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அப்படி கார்த்திக்னு யாருமே வரல. அந்த பாருங்க கமெண்ட் பாருங்க, நானும் சும்மாவா படிக்கிறேன், ஒருத்தர் பண்ணிருக்காப்ல, அதுதான் நான் படிக்கிறேன். இங்கதான் இருக்காங்க. ஐயோ, நேத்து நேத்து நியூஸ் பார்த்தேன், கார்த்தின்னு வச்சிருந்த ஒரு 30,000 பேர் பேரை வந்து நேத்து மாரியப்பன் அருண்குமார் அப்படின்னு பேரை நேத்து மாத்தினதான் நான் நியூஸ் பார்த்தேன். உங்களாலதான் நிறைய பேர் பேரை மாத்தி சுத்திட்டு இருக்காங்க. மாத்தட்டும் மாத்தட்டும், என்னோட அண்ணா நேமும் கார்த்தி தான், அவனை கூட்டிட்டு போயிருங்க பிளீஸ். எனக்கு கார்த்தின்னு வேற கார்த்தி வந்தா கூட ஓகே, ஆனா எனக்கு கார்த்தி தான் வேணும். என் கார்த்தி கிடைக்கலாம், கார்த்திக்ங்கிற பேர்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு மனசுக்குள்ள ஆழமா. அப்புறம் இருங்க, எல்லாத்தையும் டேக் பண்ண சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திக்ன்ற பேர் இருந்தாலே போதும், அவனை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிடுறேன்றாங்க. அப்ப கார்த்திக் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அக்காவை தொடர்பு போல சொல்லுங்க. என் பக்கத்துல இருந்து கார்த்தி இருக்கா, வேணுமா வச்சுக்கிறீங்களா? சரி பேசிக்கிறீங்களா? கார்த்தி போதும், கார்த்தி தான் ஆழமா மெஞ்சுக்குள்ள பதிஞ்சிட்டான், அதனால கார்த்தியவே வச்சுக்கலாம், வேற பேர் எல்லாம் வேண்டாம். அப்புறம் அவனை கட்டிட்டு கார்த்தி கார்த்தினா அப்புறம் அவன் கடுப்பாயிருவான். ஆமா ஆமா, அப்ப கார்த்தின் பேரு இருக்கிறவரைதான் தேடி தேடி லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமா, யாரடா பிஎஸ்சி படம் மாதிரி, யாரடா கார்த்தி? கார்த்தி என் காதல் கதையை ஒரு படமா எடுக்கலாம்னு ஒரு டைரக்டர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட காதல் கதையை படமா எடுக்க போறாங்களா? தெரியாதா டைரக்டர் யார் அந்த டைரக்டர்? அதெல்லாம் சஸ்பென்ஸ், சஸ்பென்ஸ் கண்டிப்பா, அது சஸ்பென்ஸா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல கார்த்தியை கண்டுபிடிச்சி இந்த லைவ்ல நீங்களும் அவங்களும் சேர்ந்து எங்க கூட அந்த லைவ் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க ஒரு போன் வந்துருச்சு, இந்த மண்ணை சாதிக்கு மாமா வேற போன் பண்ணிட்டே கிடக்காரு. மண்ணை சாதிக்கு உங்க மாமாவா? ஆமா, அந்த இந்த படத்துல எல்லாம் நடிக்குமே மண்ணை சாதிக்கு. ஐயோ, அது உங்க மாமாவா? ஆமா, அவர் பெரிய பெரிய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, நீங்களும் போய் நடிக்கலாம்ல, ஒரு சான்ஸ் கேளுங்க. காமெடி ஆக்டர் இல்லப்பா. அம்மா வாங்க, வந்துட்டாங்க. வாங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. என்னமா அம்மா சமோசாவா விக்கிறீங்க? ஆமா, இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் இந்த வாட்டர் கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோலர், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். சுகந்தி மாதிரி இங்க பாருங்க, குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றீங்க, ஆனா ஃபுல்லா போன்ல தான் வச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஒர்க் இல்லையா இப்போ உங்களுக்கு? நான் வேலை பார்க்க மாட்டேனே. அப்ப சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிருவீங்களா? வாங்கி இந்த மாசம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்றேன்னு இருக்காங்க. இன்க்ரீஸா? எவ்வளவு, எத்தனை லட்சம்? 15,000 ரூபாய். போன மாசம் 9,000 ரூபாய்.
பரவாயில்லையே, சும்மா வந்து உட்கார்ந்த 15,000 கொடுக்குறாங்க, அது எப்படி நானும் வந்து உட்கார்ந்து 15,000 வாங்கிட்டு போலாமா? அது அப்போதைக்கு ஐஏசி வரது, இப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல 3 வருஷம். இப்படியா 3 வருஷம் ஒர்க் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி கார்த்திக் லவ் பண்ணது முன்னாடி நான் வேலை பார்த்து நானே தான் எம்எஸ்சி படிச்சேன். அப்படியா, பல திறமை. ஆமா, நீங்க யூடியூப் சேனல்ல ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? நான் நிறைய சேனல் வச்சு பேன் ஆகி போயிடுச்சு. ஐயோ, அப்ப உங்க கூட பேசணும், ஏன் ஐடியும் பேன் ஆயிருமா? இல்ல, அப்புறம் ஐடி மட்டும் காணா போயிருது. ஹேக் ஆகுதா இல்ல என்னன்னு தெரியல. ஹேக் ஆகுதா இல்ல உங்க மூஞ்சி வீடியோ வந்தாலே ஏதாவது போயிருதான்னு தெரியலையே. அப்போ நான் இந்த வீடியோ போட்டேன்னா என் ஐடி போயிருச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. ஐடி போகல, பாஸ்வேர்டு வரதுக்கே. இப்படி தெளிவா சொல்லுங்க, உங்க உண்மைய வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு தான் இத்தனை க்வெஸ்சன் கேட்டேன். பாஸ்வேர்டே ஞாபகம் இல்ல, அந்த கார்த்தி மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னும் க்வெஸ்சன், திவ்யா காட்சியில ஒரு ஐடி வச்சிருந்தேன்ப்பா, வெறும் 1000 சப்ஸ்கிரைபர், ஆளே இல்ல பெல்லு மாதிரி 12,000 சப்ஸ்கிரைபர்ல கிடக்கு. என் ஒரிஜினல் ஐடி போல பேக் ஐடி நிறைய வந்துருச்சு. தயவு செஞ்சு பேக் ஐடி எல்லாம் எடுத்துருங்க, என் வீடியோ போட்டா போட்டுக்கோங்க. என் ஐடி எங்க இருக்குன்னு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, வலிமை அப்டேட் கேக்குறாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். வலிமை அப்டேட், தலையோட வலிமை அப்டேட். நம்ம தலை அஜித் என்ன சொன்னாங்கன்னா, கடைசியா வந்து ஒரு ஒரு இது எழுதி வச்சிருந்தாங்க, அதாவது என்னோட ரசிகர்கள் எல்லாம் வந்து கொந்தளிக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இந்த மாதிரி அப்டேட் கேக்குறது. கண்டிப்பா கூறிய வர வேண்டிய டைம்ல கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்ம தலை எழுதி சைன் போட்டு ஒரு இதுல வந்துச்சு ட்விட்டர்ல, இதுலயே பார்த்தேன். வெயிட் பண்ணா கண்டிப்பா வரும். சூப்பர் சூப்பர். நம்பி தமிழ் மக்களை நம்பி திரைப்படத்துறையில் முதல் முதலில் கால் பதித்தவர் தல அஜித், யாரோட உதவியும் இல்லாமல். நீங்களும் கால் அடி வைக்க போறீங்களா திரைப்படத்துல, வைப்பீங்கல்ல? அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் இருந்தாலும் போகணும்ல. போகணும், நீங்க போவீங்க. நீங்க உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு, நீங்க நடிக்கிறது நான் பாத்திருக்கேன், வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், நல்லா நடிப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம், இல்ல நிறைய பேர் வந்து என் பேரை போட்டு வீடியோ போட்டா யூடியூப்ல பட் ஃபேமஸ் ஆயிடுவான்னு சொல்லிட்டு என்ன போன் போட்டு திட்டினவங்க இருக்காங்க. உங்க அப்ப என்ன, உங்க பேரை போட்டாலே ஃபேமஸ் ஆயிடுறாங்கன்றீங்க திவ்யா? ஆமா, திவ்யான்னு போனா நான் 2000 போன் போட்டு திட்டுவாங்க சண்டை யூடியூப்ல வரவங்களாம். இன்னைக்கு அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆச்சரியப்பட்டு, ஐயோ இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாலே புள்ள அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. என்னமா இவ்வளவு பாற, இவ்வளவு அழகும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, இவன் இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாலே இப்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாம். அழகு கிடையாதுன்னு யாருமே சொல்றது, நீங்க என்ன அழகா இல்லாம இத்தனை பசங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்களா, லவ்யூ சொல்றாங்க பாருங்க. எங்க பாருங்க, ஒரு 5000 பேர் வந்திருக்காங்க, 188 பேர் தான் இருக்காங்க. 188 இதை நான் யூடியூப்ல போட்டா எத்தனை பேர் பாப்பாங்கன்னு பாருங்க. அட பாவி, இது யூடியூப்ல போட்டா நல்லா போகுமோ? பிச்சுக்கிட்டு போயிரும். ஆமா, நிறைய பேர் வந்து என்னெல்லாம் அப்பெல்லாம் சொல்லிருக்காங்க, நீனா ஒரு ஆளா அப்படி இப்படி, நானா ஃபேமஸ்னா என்னை அசிங்கப்படுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க டிக்டாக்லயே. அப்படியா, சரிங்க. கடைமாட்டேனே. யாரு, கார்த்தியா? கார்த்தி விட மாட்டீங்களா? நான் என்னைக்குமே நான் ஃபேமஸ், நான் பெரிய ஆளுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டதே கிடையாது. நீங்க எவ்வளவு டாப்ல போனாலும் மறக்க மாட்டீங்க மக்களை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எனக்கு மறக்க மாட்டேன். அந்த மீடியால கூட ட்ரோலர் பசங்க தான் ஏன் சொன்னேன், ஒருத்தவங்களை வளர்த்து ஊறதே அந்த ட்ரோலர் பசங்க தான். அதான கரெக்ட், ட்ரோலர் இல்லாட்டி நான் இல்ல அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்றீங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நான் வந்து ஒரு வீடியோ, இப்ப எனக்கே வந்து தெரியாது நான் வந்து ஃபேமஸ் ஆகலாம் வீடியோ போடல, என் ஐடியா பாப்பா ஃபேன் ஆயிரும். கார்த்திக்கு நான் போன் எடுக்க மாட்டான், நான் வீடியோவா போட்டு அவன் பாப்பான் பாக்குறான், நான் வீடியோவா போட்டு சொன்னேன். அது எந்த மவராசன் தெரியல, கட் பண்ணி கொண்டு போய் ஷேர் பண்ணிட்டு பெரிய ஆள் ஆக்கி விட்டுட்டான். கார்த்தி தப்பிக்கவே முடியாது, வாடா கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னது வைரல் ஆயிடுச்சு அப்ப. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க வந்து சீக்கிரத்துல அந்த கார்த்தியை கண்டுபிடிப்பீங்க. இங்க பாருங்க, நிறைய பேர் கார்த்திகள் தலைமறைவு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையாதான் கார்த்திகள் தலைமறைவு ஆயிட்டாங்களா? கார்த்தி எல்லாம் தலைமறை எல்லாம் வேணா, உங்களுக்கு ஒரு திவ்யா, இந்த மாதிரி இன்னும் 10 திவ்யா கூட கிடைக்கும், ஆனா கார்த்திக் திவ்யா தான் என்னைக்குமே. நீங்களும் இப்ப அந்த கார்த்திக், நீங்க லவ் பண்ற கார்த்திக் கிடைக்கலன்னா இன்னொரு கார்த்திய தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமா, கார்த்தி தான் வேணும். ஆனா கார்த்திக் பேர்ல நீங்க கரெக்டா இருக்கீங்க, கார்த்திக் மட்டும் தான் வேணும். ஆமா, ஓ ஃபேஸ் ஏ கமெண்ட்லாம் ரொம்ப கண்ட்ராவியா வருது, இதெல்லாம் பார்த்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல நெகட்டிவிட்டிஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க, ஓகேவா? கமெண்ட் எல்லாருக்கும் பேட் கமெண்ட் வரும், ஏன் வருது? ஏன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க நம்மள வந்து தடுக்கிறாங்க. இப்பெல்லாம் கமெண்ட் போட்டா அவ போற பாதையை கட் பண்ணிடுவானே.
அடடே மோட்டிவேஷனலாவும் பேசுறீங்க, ரொமான்டிக்காவும் பேசுறீங்க, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நிறைய திறமை இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க பெரிய அளவுக்கு வரணும். கார்த்தி கிடைப்பாரு, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஓகே. சோ இவ்வளவு நேரம் நம்மளுடைய கார்த்தியை தேடி திவ்யா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கார்த்தி எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது கிளியரா நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த சோகத்தான் அந்த அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே கண்ணீர் வந்திருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா கார்த்தி சீக்கிரத்துல கிடைப்பாரு. அவன் கார்த்திக்கு பேர் வச்சு ஓடுறா பாருங்க, ஓடாதீங்க, வீட்லயே இருங்க, சேஃபா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு யாரு கார்த்தி கிடைக்காட்டி பரவாயில்ல, ஆனா கார்த்தின்னு பேர் வச்சிருக்கவன் தான் எனக்கு வேணும், அவனை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா கார்த்தியும் தேடி அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. சோ கார்த்திக் சேஃபா இருங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு லைவ்ல உங்களை சந்திக்க